இதுலேயும் இந்த கியர் இருக்கு சார், நாக்கிங் நாய்ஸ் வராமல் இருக்கு. இந்த கியர் தான் நாக்கிங் நாய்ஸ் வராமல் லோடு பண்ணி மாட்டுறது. அந்த கியர் தான் லோடு பண்ணி மாட்டுறது. கிடைக்கும் டபுள் வேலை பாத்துன்றது. ஏன்னா டபுள் கிளட்ச் சூப்பர் எக்ஸல்ல உள்ள இந்த மாதிரி தான். இந்த ஜிபிடி கியர் எடுப்பா, ஜிபிடி கியர் எடுப்பா, ஜிபிடி கியர் கியர் லாக் ஜிபிடி கியர் எடுத்துருவா. சரத்தே இருக்கிறதுங்க இடத்துல போட்டு பாருங்க. ஸ்கூட்டில வர கிளட்ச் இது மாதிரி இல்ல. இப்ப இது வந்து சென்ட்ரிஃபியூகல் வெயிட்டாவும் வேலை செய்யுது. ஆமா, இது சரியான வெயிட்டா இருக்கு. மைலேஜ் எவ்வளவு கொடுக்குது? 60 தருமா? இது இந்தோனேசியால இந்த வண்டி தான் சார் சமஸ்தே இல்ல. டிவிஎஸ் பிளாண்டர் லேடிஸ் எல்லாம் ஓட்டுறதுக்கு எல்லாரும் எல்லாரும் ஓட்டலாம். ஹில்ஸ் ஏரியா இல்ல அதெல்லாம். ஆமா, கீர் மாத்திரமே ஓட்டமான ஏரியா இருக்காது. இப்ப இது லோடு கிளட்ச், லோடு நம்ம எவ்வளவு ஹைட் வெயிட் இறக்கம் எதுல போனாலும் ஒரே கான்ஸ்டன்டா ஒரே கான்ஸ்டன்டா வரும். ஆமா, அதனால அவங்க வந்து இந்தோனேசியால சரியான சேல். அதுக்கப்புறம் தான் இந்தியால ப்ராடக்ட் வந்துட்டாங்க. டிவிஎஸ் மாடல் நம்ம இந்தோனேசியால ஒண்ணு இருக்கு சார். அப்படி இப்ப லாக் கொட்டி விட்டுருவாங்க மோசமான ஆளுங்க. போ ஆயில கணக்கு தேடி அவங்களுக்கு தான் உனக்கு பிரயோஜனப்படாது. ஆயில வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் அவன், ஏதாவது தட்டி குட்டி விட்டானா அப்படின்னா.
தனியா இருக்குமா ரெண்டு பிட்ட மட்டும் தெளிவா சூப்பர் கரெக்டா இருக்க நல்ல கனமான பிட்டு ஸ்டார் சிட்டிக்கு தான் ஒரிஜினல் சார் அதெல்லாம் வாங்க அவருக்கு தெரியாதா பறந்து போயிடுவேன் அந்த அளவுக்கு நல்லா டைட்டா புடிச்சுக்கிச்சு கிளச்சு உங்க கடைக்கு போனோம் எடுத்துக்கிச்சா அவ்வளவுதான் லட்சுமி மாட்டான் அவ்வளவுதான் அப்படியே சொல்லுவாங்க போடாதீங்க கியர் இது போய் கரெக்டா இந்த இடத்துல உட்காரும் உள்ள போயிடும் இந்த லெவர் இதில் தள்ளியோட அழுதுவா அழுத்து கிளச் பண்ணும்போது இந்த லெவர் வந்து இந்த கிளச்சில் போய் அடிக்கும் அழுத்தி விடும் போது உங்களுக்கு கிளச்சு ஒவ்வொரு கியருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிக்கும் லெவர் பிடிச்சி போகிறதும் ஒன்று தான் இப்படி போகிறதும்
பிரைமரி கிளட்ச். இது ஒரு கிளட்சா வேலை செய்யும், இது ரெண்டு கிளட்சி அப்படின்றப்ப இன்னும் பிக்கப் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த வெட்டி போகாம அப்படியே ஒரே லோடா தூக்கிட்டே ஹில்ஸ்ல இறக்கம் ஆக்சிடென்ட் போயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா கியர் அந்த லோடு பிடிக்கிறது இதுதான். அந்த கியர்ல வண்டி நிறுத்தாலும் மாத்தி விடாம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிரேக் அடிக்கும் போது உங்களுக்கு கியர் குறைக்கணும்னு அவசியம் இல்லை, லாக் ஆகிட்டு நின்றுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா. இந்த லோடு எல்லாம் இது வாங்கிக்க போடுறான் மண்டல பேசிட்டு இருக்கும்போது சார் சாதகிட்ட இருக்க லாக் வந்து இதில் போய் உட்காந்து சாஃப்ட்ல ஒரு ஸ்டெப் இருக்கும், இந்த ஸ்டெப்பில் போய் இந்த லாக் இதில் ஆரம்பிக்கும். ஆ அதே சிஸ்டம் ரிட்டர்ன் வராது. அது ஃபார்வர்ட் மோஷன் மட்டும் தான், இது ரொட்டேனா சுத்திட்டே தான் இருக்கும் உங்களுக்கு கியர் டோட்டலா. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் வந்துச்சுனா திரும்ப வேகமா பிரேக் அடிச்சீங்கனாலும் இல்ல ஸ்லோ பண்ணீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஆகும், இது லாக் ஆகும், திரும்ப ரிட்டர்ன்ல போகாது. மறுபடியும் நீங்க ஃபர்ஸ்ட் மறுபடியும் நியூட்ரல்ல இருந்து ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிடுங்க. இது நியூட்ரல் ஆகுது. ஆமா இதுல இது பாருங்க அந்த ஸ்டெப் எடுத்து வாசல் திருப்பணும் சார், வாசல் ஒரு ஸ்டெப் மாத்தணும். லாக் போறோம் இல்லைங்களா, இன்னர் ஸ்பைட் லாக் போறோம் இல்லைங்களா, அப்போ அதை லாக் பண்ணி தான் மாட்டணும். அப்படிதான் இந்த கீரை உங்களுக்கு உள்ள வாங்க, நீங்க அப்படியே போட்டு பாருங்களேன், உள்ள இந்த வாசல் அப்படியே போட்டு பாருங்களேன், ஸ்டெப் இருக்காது அது. வெளியில் வெளியில் சாப்பிட்டு அப்பதான் அந்த கிளஸ்டர் கியர் வந்து கரெக்டா அந்த லாக் ஆகும். அந்த கியர்ல தான்